எல்லா துதிகள் மகிமையுமே இயேசு கிறிஸ்து வருவருக்கு. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆறுமுகக்குமார் சாருக்கும் அண்ட் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மொழி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு டொனேஷன் கொடுக்கல, பட் சம்பளம் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கு. அண்டு ஜனநாதன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த ஒரு டோட்டல் ப்ராசஸ்ஸே ரொம்ப வாழ்நாளோடைய ரொம்ப ஒரு மெமரபிள் டேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் சாங்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது அப்போது ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த ஸ்டுடியோ வந்து சாங் கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிருந்தது. அண்ட் ஸோ கைண்ட் ஆஃப் ஹிம் அந்த டைமில் வந்து சார் வந்து கேட்டு அண்ட் எனக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். அப்புறம் காலங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. மறுபடியும் அந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடு, சரியான திரைப்படங்கள் வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்குன்னு போராட்ட காலம் அது. ஸோ அந்த சமயத்தில் நானும் பல கம்பெனிகள் ஏறி இறங்கிட்டு நானும் அப்பாவும் அப்பா நான் தான் துத்தி துத்தி வந்து போயிட்டுருப்போம். பட் அந்த சமயத்தில் வந்து என்னுடைய முதல் படம் ரிலீஸுக்கு பிறகு என்னை வந்து ஒரு இசையமைப்பாளராக அங்கீகரித்து என்னுடைய வீட்டுக்கு, அப்போ வீடு வந்து எனக்கு வந்து புரசேவாக்கத்தில் இருந்தது. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து வந்த ஒரு முதல் இயக்குனர், என்னுடைய முதல் திரைப்படம் வந்ததுக்கு பிறகு சொல்கிறேன், பிறகு வந்த முதல் இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்கள். இது அதிகம் நான் ஷேர் பண்ணல வெளியே, இது நான் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்போ ஆக்சுவலாக வந்து இயற்கையுடைய வேலைகள் அப்போ தான் வந்து கதை விவாதம் அந்த சமயத்தில் வந்து இருந்தது. அப்புறம் வேறு வேறு காரணங்கள் அந்த திரைப்படம் அப்புறம் வந்து ஒர்க் பண்ண முடியல. பட் ஃபஸ்ட்டு டைரக்டர் என்னுடைய வீட்டுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு இயக்குனர் தான் அது வந்து எஸ்பி ஜனநாதன் அவர்களுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு பிறகு. ரொம்ப அற்புதமான மனிதர். ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த லாபம் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்டு படத்துடைய சாங் கம்போசிங் ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை பற்றி நாங்கள் பேசுவோம், டியூன்ஸ் பற்றிலாம் விவாதிப்போம். பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உலக அரசியல் நிறைய உட்காந்து பேசுவோம், நிறைய சம்மந்தமான விஷயங்கள். அவர் பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா, அவர் தனி ஒரு கூகுள், அவர் நிறைய டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட இருந்து வந்து கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு பாடல் இருக்குது, சேருவோம் சேருவோம்னு ஒரு பாடல் இருக்குது. அது ஒரு புது பாடகி ஒருத்தங்க, ஒரு ஈழத்து தமிழ் பாடகி, சுவிட்சர்லாண்டை சேர்ந்த கிளியோ பேட்ரான் ஒருத்தங்க வந்து பாடியிருக்காங்க. அந்த ஒரு ராப் இசை பாடல் அது. அதில் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வரும், எருஹு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். அது ஒரு சைனீஸ் வயலின் மாதிரி. அது அதோடைய மேக் எப்படி இருக்கும், அதோடைய மெக்கானிசம் எப்படி, எவ்வளோ ஸ்ட்ரிங் இருக்கும், அது என்ன மாதிரி தோல் கருவியில் அது வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை வந்து விஷுவலாக காட்டணும்னு வந்து ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளாரா அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு இசைக்கலைஞராக வந்து வராங்க. ஸோ அவங்க சம்மந்தப்பட்டு ஒரு பாடல் அப்படின்றதுனால ஒரு சாங் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ், அது வந்து எந்த சுதியில் ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி ராகத்தில் அது வந்து அணுகலாம், என்ன மாதிரி டெம்போவில் அது வந்து பாடல ஆரம்பிக்கலாம், என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ணலாம், ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விவாதம் வந்து அது வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து தெரியும். அது ரொம்ப நுட்பமாக அந்த சீன்லாம் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இது லாஜிக்கலாக நான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்தலாமா, அது வந்து மியூசிக்கலாக அது கரெக்டாக இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்லாம் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக அந்த டிஸ்கஷன் வந்து நடந்தது. அது அழகாக ஸ்க்ரீன்லேயும் அது வந்து கொண்டு வந்தார். நிறைய பேர் வந்து முக்கியமாக சாங் பிரிப்பாங்க. எப்போவுமே சாங் கம்போசிங் ரெக்கார்டிங்லாம் முடிச்ச பிறகு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சாங்கில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் சார், எங்களுக்கு வந்து ஷார்ட் பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னுக்காக வந்து ஒரு அது அது ஒரு அது ஒரு அது ஒரு ரெகுலர் ப்ராசஸ். அது பண்ணுவாங்க, எல்லாரும் இந்த மாதிரி வருவாங்க, கேட்டுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. பட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிச்சு பாடல் முடிச்சு வரும்போது நிறைய விஷயங்கள் அதில் வந்து மாறிடும். எலக்ட்ரிக் கிட்டாரும் வந்து எழுதியிருப்போம், ஆனால் அங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து நைலான் கிட்டார் வச்சு வாசிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய கூஃப் அப்ஸ் வந்து இருக்கும். வந்து சாங் முதல்ல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நான் அந்த ஒரு இடைவெளியை சொல்கிறேன். பட் இந்த படத்தில் வந்து அதில் இருக்க ஒவ்வொரு சின்ன ஒரு நுணுக்கமான விஷயங்கள், இப்போ நான் சொன்ன அந்த எருஹூ அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அது என்ன மாதிரி அது இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதோடைய தோல்கருவி எப்படி இருக்கும், அதோடைய மேக் எப்படி இருக்கும், அது எந்த நாடு, அது அதோடய ஒரிஜின் எப்படி, அது எப்படி உருவாச்சு, அந்த உருவான சமயத்தில் இருந்த அரசியல் பின்னணி என்ன, அந்த நாட்டில் இவ்வளோ விஷயங்கள், ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னா கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது எதுக்காக அது வந்து ஒழிக்கப்பட்டது அப்படின்ற டீட்டெயிலாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நிறையா நான் என்னுடைய சைடில் என்னுடைய சிற்றறிவுக்கு என்னென்னலாம் தோணுச்சு அதெல்லாம் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது
ஒரு சின்ன குழந்த மாதிரி உட்காந்து அதெல்லாம் வந்து கேட்பாரு. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாத ஒரு ஏரியாவாக இருக்குது சார். இதுக்கு வந்து ஏன்னா அவரே ஒரு பயங்கர ஒரு என்சைக்ளோபீடியா. அவர் வந்து இந்த மாதிரி மியூசிக் டீட்டெயில்ஸ்குள்ளே ரொம்ப ஒரு சின்ன குழந்த மாதிரி உட்காந்து அவ்வளோ டீட்டெயிலாக உட்காந்து கேட்டு எழுதி, ப்ளஸ் அந்த சாங்கில் அந்த பர்டிகுலர் ஷார்ட்டில் எருகுனா பக்கா எருகு இருக்குது. அது வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு டீட்டெயிலிங் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஒரு படைப்பு அதை நம்ம எடுக்கிறோம், அது இறந்தானோ அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு போகாமல் அதுக்கு வந்து 100% ஹானஸ்ட்டாக இருந்து எடுக்கிறதுன்ற இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அது எஸ்பி ஜனநாதன் சார்கிட்டையும் அதை நான் வந்து பார்த்துருக்கேன். அப்புறம் கூடவே இருக்கிற ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆலயமணி அவர்கள், அவரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எப்போவுமே கம்போசிங் மீட் பண்ணும்போது ரெண்டு பேர் தான் வருவாங்க, அண்டு லிரிக் டிஸ்கஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆலயமணி சாருடைய பங்கும் வந்து மிகப்பெரிய பங்கு இதில். அண்டு அவருடைய எஸ்பி அவர்களுடைய பிரிவு வந்து அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கும்னு நான் எனக்கு தெரியும் அது. அண்டு அவர் மறைவு இறந்த அன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா அதே ஆஸ்பத்திரி எனக்கு ஒரே ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய தாயார் அதே ஐசியூவில் இருக்கிறாங்க, அதே ஐசியூவில் இருந்து அவங்க வந்து மறிக்கிறாங்கன்னும் போது அதே இடத்துல அதே மாதிரி ஒரு சூழலில் வந்து எஸ்பி ஜனநாதனோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வாஸ் லைக் டோட்டலி ஷேட்டர்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இன்னொரு மனுஷனை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய தாயாரை கடைசியாக பார்க்கும்போது. ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு தோற்றத்தில் இன்னொரு மனிதரை பார்க்கும்போது எனக்கு குடன்ட் பேர் இட். அவ்வளோ அற்புதமான மனிதர், நல்ல மனிதர்கள்லாம் இந்த மாதிரி சீக்கிரம் விடைபெற்று போகும்போது மனசு ரொம்ப கனமாக இருக்குது. அண்டு இதில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் யுகபாதி அருளாக இருக்கட்டும் அண்டு முத்துலிங்கம் ஐயாவாக இருக்கட்டும், நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய 10% வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஆறுமுகம் சார் அவர்களுக்கும் அண்டு விஜயசேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு வந்து சொல்லலாம் விஜயசேதுபதி அவர்களை. எடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களை ரொம்ப நேர்த்தியாகவும் அவர் தன்னுடைய பேட்டர்னாக அதை அப்படியே மாற்றிக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, அது என்ன மாதிரியான ஒரு வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் வேரியஸ் கேரக்டர்ஸ் பார்த்தாலும் அது அந்த கேரக்டருக்கு இவர் மாறனா அப்படின்னு இல்லாமல் அந்த கேரக்டருக்குள்ளே விஜய் சேதுபதி அவர்கள் போய் விஜய் சேதுபதி அதை பிஹேவ் பண்ணால் எப்படியா இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அவர் அணுகிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ எவிடென்ட்டாக அது வந்து தெரியுது. அவருடைய பர்ஃபாமன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான், இன்னும் தொடர்ச்சியாக நிறைய திரைப்படங்கள் அவர் கூட பணியாற்றிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு மிக சிறந்த ஒரு ப்ரொடியூசர் ஆறுமுகக்குமார் சார் வந்து கரெக்டாக அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு நிகழ்வு எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக ப்ராம்ப்டாக எங்களுக்கு வந்து சொல்லுவார். ஸோ டோட்டல் டீம்கினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அண்ட் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்கள், நன்றி.